ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாவே நம்ம சேனல் வந்து ரொம்ப நிறைய விதத்துல உங்களுக்காக என்ன பண்றோம், ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்பா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய விஷயம் வந்து என்னன்னா தெரிய மாட்டேங்குது. சரியா தெரியாம தான் என்ன பண்றோம்னா சில பேர் எஜுகேஷனை விட்டே என்ன பண்றாங்கன்னா பாதியிலே நிக்கிற அளவுக்கு என்ன ஆகுதுன்னா சுச்சுவேஷன் அமைஞ்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி தான். சரியா இந்த மணி ஓரியன்டா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏற்கனவே எஜுகேஷன் லோன் எப்படி அப்ளை பண்றது வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் டவுட் கேட்கறாங்க, சார் பேராமெடிக்கலுக்கு நாங்க வந்து எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ண முடியுமா? அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல எல்லா பேரண்ட்ஸ் கையிலுமே என்னன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமையில தான் எல்லா பேருமே இருக்காங்க. சரியா இது இல்லாம நமக்கு நம்மளே மீறி என்ன ஆயிட்டுருக்குன்னா பெட்ரோல் விலை இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆயிட்டுருக்குன்னா ஒரு சாமானியனுக்கு தேவையான விலைகள்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. சரியா இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு இப்ப செலவு பண்ற அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த காலத்துல இருக்க பேரண்ட்ஸுக்கு. சரியா அப்ப என்ன பண்ணோம்னா இந்த ஒரு அதாவது இந்த காசுனால பணத்தினால நம்ம எஜுகேஷன் வந்து தடைபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து இந்த எஜுகேஷன் லோன் வந்து நமக்காக கொடுக்குறாங்க. சரியா அப்ப பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கு எஜுகேஷன் லோன் வந்து, கண்டிப்பா பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. அதனால எந்த விதத்திலையும் கவலைப்பட வேணாம். நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எந்த பேங்கா இருந்தாலும் சரி, சரியா அந்த பேங்க் மேனேஜரை பொறுத்துதான் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அலாட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த பேங்க் மேனேஜரை பொறுத்துதான். சரியா நீங்க என்ன பண்ணணும்னா காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த போனஃபைட் சர்டிபிகேட், அப்புறம் உங்களுக்கு 1 இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரியா இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வாங்கி முதல் என்ன பண்ணணும் ரெடியா வைக்கணும். சரியா ரெடியா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வீட்டுக்கு நியரஸ்டா இருக்க பேங்க், சரியா உங்க வீட்டுக்கு நியரஸ்டா இருக்க பேங்க் எந்த பேங்கா இருந்தாலும் ஓகே, சரியா அதுல போய் என்ன பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரியா அதனால உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சில கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க கல்வி கடன் ரத்து செய்ய போறோம் அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சில கவர்மெண்ட் வரும் வராம போகலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா அதனால கவர்மெண்ட் நம்ம எஜுகேஷன் லோன் வாங்கினா வந்து ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்துல வாங்கக்கூடாது. சரியா அதை வந்து எஜுகேஷன் லோன் வாங்கினா என்ன ஒரு லாபம் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதாவது நீங்க படிச்சு முடிச்ச பின்னாடி நீங்க என்ன பண்ணா போதும் கட்ட ஆரம்பிச்சா போதும். சரியா இப்பயே நீங்க வந்து என்ன கட்டணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் ராங்க என்ன பண்ணா கைட் பண்றாங்க, எப்படின்னா எஜுகேஷன் லோன் வாங்கினா அப்படியே ட்ரிபிள் மடங்கா அப்படியே என்ன டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா என்ன ஆயிரும் நம்ம கட்டுற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வந்து என்னன்னா நமக்காக கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க, அந்த ஹெல்ப் பண்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் இது நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது. சரியா அதனால உங்க பேரண்ட்ஸ்டே இதை சொல்லுங்க, கண்டிப்பா பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதபடி நீங்க என்ன பண்ணுங்க எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே என்ன பண்ணுங்க ரெடி பண்ணிக்கங்க, அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.